அவரோட பார்வையில் தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. வெயிலுக்காக ஒரு கொடையை எடுத்துகிட்டு போவார். அந்த கொடையை கூட அன்றைக்கி எடுக்காமல் அவசரத்தில் மனைவி திட்டுறது கேட்குறது தாங்க முடியாமல் அவசரத்தில் கிளம்பி போயிட்டார். வந்த வேகத்துலேயே அப்படி திருப்பி கிளம்பிடுறாரு. சோஃபா கவரை வந்து உரையை வந்து அவரோடய அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு, மீன் மார்க்கெட் போகிறாரு. இந்த உமாங் டெல்ஸ் எபிசோடில் நம்ம வந்து காலத்தின் ஆவர்த்தனம் அப்படின்னு ஒரு கதை பார்க்க போகிறோம். இந்த கதையை எழுதியவர் தோப்பில் முகமது மீரன். இவர் வந்து ரொம்ப அருமையான கதை. நம்ம எந்த அளவுக்கு எல்லா வீடியோலும் சொல்கிறது தான், எந்த அளவுக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை வந்து நான் சொல்கிறேன். இந்த கதை வந்து கதையோட ஹீரோ ஒரு அப்பா, அவரோட பார்வையில் தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் என்னென்னா வீட்டில் வந்து மனம் முடிஞ்சு ஒரு வாரமாக உட்காந்துருக்காரு. அவரோட பையன் நசீபுக்கு 725 ரூபாய் வந்து அவர் எக்ஸாம் ஃபீஸ்க்கு கொடுக்கணும். எக்ஸாம் ஃபீஸ்க்கு கொடுத்தா தான் அவரால் வந்து அந்த அவரோட பையனால் எக்ஸாம் எழுத முடியும், பையனோட கடைசி வருஷ படிப்பு. ஸோ காசு திரட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் மன உளைச்சலில் உட்காந்துருக்காரு வீட்டில். எப்படியாச்சும் காசு திரட்டிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுட்டு வராரு. யாருமே காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா வீட்டுக்கு வராரு ஒரு மத்தியான வேலை. வீட்டுக்கு காசெல்லாம் கேட்டு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு களைப்பில் ஒரு டென்ஷனில் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தாங்கன்னா மனைவி வந்து திட்டிக்கிட்டே இருக்கான், மனைவி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி வந்த வேகத்துலேயே அப்படி திருப்பி கிளம்பிடுறாரு. போகிறப்ப மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க, மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மீன் சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாலை மீன் வாங்கிட்டு வாங்க, 20 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இவரும் வந்து சரி கிளம்பிடுறாரு வீட்டிலேருந்து. வழக்கமாக அவர் வந்து ஒரு வெயிலுக்காக ஒரு கொடையை எடுத்துகிட்டு போவார். அந்த கொடையை கூட அன்றைக்கி எடுக்காமல் அவசரத்தில் மனைவி திட்டுறது கேட்குறது தாங்க முடியாமல் அவசரத்தில் கிளம்பி போயிட்டாரு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவருடைய சொந்தக்காரங்க வீடு ஒன்று. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் குளித்த தண்ணி வந்து வெளில போகிறதுக்கு ஒரு வழியாக பாம்பு மாதிரி ஒரு சின்ன ஓடையில் தண்ணி ஓடுது. ஒரு பாதம் க்ரியேட் ஆகி அது வழியாக தண்ணி ஓடுது. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வழியாக நடந்து போகணும்ல, அப்போ என்ன பண்ணணுன்னா தண்ணி பட அவருடைய கால்களில் படாமல் நடந்து போகணும்னு நினைக்கிறாரு. அப்போது அந்த பக்கமாக நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சோப்புடைய கவர் ஒன்று கிடைக்குது. கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க மனைவி சொல்லிடுறாங்க, மருமகன்ட்ட கால் பண்ணி சோப்பு சென்ட்டெல்லாம் கேட்டு தான் பாருங்களேன், ஒரு வாட்டியாச்சும் போஷியா சோப்பு போட்டு குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனைவி வந்து சொல்கிறத வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் அவருக்கு இருந்தாலும் மனைவி சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த பதிலும் கொடுக்க முடியல. யார்கிட்டேயும் எதுவும் கேட்டு அவருக்கு பழக்கம் இல்லாததுனால இந்த மாதிரி யாருக்கும் அவர் வந்து தந்தி போட்டதே கிடையாது, இது வேணும் அது வேணும்னு சொல்லி அந்த மாதிரி போட மாட்டேன்ற மாதிரி மறுத்துடுறாரு. அப்புறம் வந்து அதான் இந்த மனவேதனையிலேயே ஏற்கனவே தொலைஞ்ச பணத்தோடைய மனவேதனையெல்லாம் அவருக்கு இருக்குது. ஏற்கனவே தொலைஞ்சு போன பிஸ்னஸோடைய மனவேதனை இருக்குது. நிறைய இழந்துட்டோமே, இது கூட நம்ம மனைவி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு அது அந்த யோசனையிலேயே அந்த வீட்டை கடந்து போகும்போது அவருக்கு ஒரு சோப்போட கவர் கிடைக்குது. சோப்பா கவரை வந்து உரையை வந்து அவரோடைய அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு, மீன் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தாங்கன்னா சாலை மீன் எக்கச்சக்கமாக இருக்குது. மனைவி சொன்னது கரெக்டு தான் நினைக்கிறாரு. மனைவி ஏற்கனவே சொன்னாங்க சாலை மீன் இப்போ பயங்கரமாக கிடைக்குது, விலையும் ரொம்ப மலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, சாலை மீன் இவ்வளோ இருக்கே, மனைவி சொன்னது சரிதான் போல் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் வைக்கிற பொண்ணுக்கிட்ட போய் அவர் வந்து மீன் கேட்குறாரு. எவ்வளோப்பா சாலை மீன் அப்படின்னா அந்த பொண்ணு இவரை வந்து பார்க்குது. அந்த பொண்ணுடைய நோஸ் இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளேர் ஆகுது. பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, ஒரு சாலை மீன் 1 ரூபாய்க்குன்னு சொல்லிச்சு. இவர் அப்படியே திகைத்து போயிட்டார், அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டார். என்ன இந்த பொண்ணு இவ்வளோ வேலை சொல்லுது அப்படின்னு அவர் அப்படியே திகைச்சு போயிட்டுருக்கிறப்ப அப்போ தான் வந்து அவருக்கு தெரியுது, ஒரு வேளை நம்ம அவர் மடியில் இருக்கிற அந்த சோப்பு உரையோடைய வாசனையில் நம்ம ரொம்ப பணக்கார போல அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு வேலை அதிகமாக சொல்லிடுச்சோ அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்து சரிப்போ இன்றைக்கும் நமக்கு ரசமும் துவையலும் தான் சொல்லி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு.
வீட்டுக்கு போனோடனே மனைவி வாசலில் வந்து நிற்கிறாங்க. வெறும் கை வீசி வந்ததை பார்த்து சீலையை எடுத்து இடுப்பில் சொருகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கை வீசியதை பார்த்து ஃபஸ்ட்டு கோவப்படுறாங்க. அப்புறம் கணவர் இவர் வந்து கொஞ்சம் கிட்ட போனோடனே அவங்களுக்கும் அந்த சோப்புரையோடைய வாசனை வந்திருக்கு. வாசனை வந்தோடனே எங்கே தாருங்கோ, நீங்கள் வந்து சோப்புரை வாங்கிட்டு வந்துரு, சோப்பு பர்ஷியா சோப்பு, போஷியா சோப்பு தான் அந்த, பர்ஷியா சோப்பு தான் போஷியா சோப்புன்னு இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. பர்ஷியா சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கணவர் வந்து ஐயோ இவளை ரொம்ப, இவள் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருவாளேன்னு சொல்லி, அது சோப்பு இல்லை வெறும் சோப்போட உரை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மீனும் வாங்கிட்டு வரல, சோப்பும் இல்லைன்னு மனைவி ரொம்ப சோர்வடைஞ்சு, சரி வாங்க இன்றைக்கும் வெறும் சோறே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. மனைவி வந்து ஒரு மாதிரி, நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான்னு ஒரு மாதிரி வந்து ஏமாற்றத்தோடு உள்ளே போன மாதிரி இவருக்கு ஒரு நினப்பு. அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் இந்த சோப்பு, அங்கே சோப்புரை கிடச்சது இல்லையா அவர் கைக்கு, அதை அவர் மூந்து பார்த்தாரு. மூந்து பார்த்தப்ப அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மனைவி பிள்ளைங்க சொல்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை, இவ்வளோ வாசனையாக இருக்குது, எனக்கே ஆசையாக இருக்குது, இந்த ஆசையில் என்ன தப்புன்ற மாதிரி யோசிக்கிறாரு அவர். இன்னும் என்ன யோசிக்கிறாருன்னா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது, எனக்கே வந்து இந்த சோப்பு மேலே ஆசை வருதுன்னா மற்றவங்களுக்கு ஆசை வரதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து மீன் மார்க்கெட்டெலாம் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த சோப்புரையை அழகாக ஒரு ஷேப் பண்ணி அவர் கண்ணாடி உடஞ்சி போயிருக்க அந்த ஷோகேஸில் வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே வந்து திகச்சு போய் அப்படியே ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து ஜன்னல் வழியாக தென்னந்தோப்பு தூரமாக இருக்க அந்த தென்னந்தோப்பை பார்க்குறாரு, வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ அவர் பையன் நசீப் வராரு. நசீப் வந்து நின்னோடனே இவருக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. எப்பா நம்ம பையன் வந்து இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் இப்படி தவிச்சிட்ருக்க நிலையில் நசீப் கேட்குறாரு, கிடச்சிதாப்பான்னு கேட்குறாரு. இவர் வந்து இல்லைப்பா அப்படின்னு, இல்லைப்பான்னு கூட அவரால் சொல்ல முடியல, தலையை வந்து ரொம்ப மனசுடஞ்சி ஆட்டுறாரு. நசீப் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டிங்களான்னு கேட்குறாரு. இவரும் எல்லா இடத்துலையும் கேட்டாச்சுப்பா, எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நசீப் சொல்கிறாரு, மச்சாங்கிட்ட கேட்டிங்களா, மச்சா பஹரேன்லேருந்து ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஊருக்கு வந்திருக்காரா அப்படின்னு கேட்டு, ஆமாம் ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சுன்னு நசீப் சொல்கிறாரு. அப்புறம் தான் சரி, மச்சாங்கிட்டையும் ஒரு வாட்டி கேட்டுருங்க, அவர்கிட்ட மட்டும் கேட்காமல் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நசீப் சொன்னதுனால இவர் வந்து திருப்பி புறப்படுறாரு. புறப்படுற நேரத்தில் மனைவி வந்து கூப்பிட்றாங்க, வந்து கஞ்சி சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க. இல்லை இப்போ போனால் தான் பஸ்ஸு பிடிக்க முடியும், அப்போ தான் 8:30 பஸ்ஸுக்கு திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லி கஞ்சி கூட சாப்பிடாமல் அவசர அவசரமாக கொடையை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்பி மருமகன் வீட்டுக்கு போகிறப்ப, மருமகன் வீட்டுக்கு போகிறப்ப யோசிக்கிறாரு, மருமகன் கஷ்டப்பட்டு மருமகனுக்காக காசு திரட்டி மருமகனை பஹரேன் அனுப்பி மருமகனுக்கு அவ்வளோ செஞ்சு எல்லாம் பண்ணதெல்லாம் அவருக்கு நினைப்பில் வருது. அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாரு. மருமகன் பஹரேன் போய் 6 வருஷம் ஆச்சு. நிறைய தந்திகள் போட்டிருக்காரு மருமகன் இது வரைக்கும், ஃப்ரிட்ஜ் வாங்கித்தரேன், ஏசி வாங்கித்தரேன், வாஷிங் மிஷின் வாங்கித்தரேன்னு. இவரும் அதெல்லாம் யோசிக்கிறார், நம்மளே ஃபஸ்ட்டு இருந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீடு, சின்ன வீட்டில் இருக்கோம், இங்கே எங்கே போய் நம்ம இதெல்லாம் வைக்க முடியும். இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, சரிப்போம் மருமகன்ட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி அவர் போகிறாரு. மருமகனுடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறி இருக்கும். மருமகன் ஊருக்கு வந்து 6 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி மருமகன் ஊருக்கு போன உடனே அங்கே வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகிறாரு. மருமகன் வந்து பஹரேனில் சம்பாதிச்சு 2 அடுக்குமாடி வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே போய் தங்கச்சி வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்த்து சாயாவும் கேக்கும் தராங்க. சாப்பிட்டதுக்கு அவர் கொஞ்சம் இதமாக தான் இருக்குது, எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருக்காரு இல்லையா. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம மருமக பிள்ளை வந்து காரில் வந்து ராஜா மாதிரி இறங்குறாரு. இறங்கின உடனே இவர் வந்து மருமகன்ட்ட பேச்சு கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தியாப்பா, எல்லாம் நலம் விசாரிச்சுக்கிறாங்க. மருமகன் சொல்கிறாரு, உங்களை பார்க்க வரலான் தான் இருந்த மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே மருமகன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்காக ஒரு ஏசியும் ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் வந்து ஒரு நபரை பார்த்தேன், அவர் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, அப்போ அவங்க ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா, ரொம்ப வசதியானவர், அதனால் அந்த ஃப்ரிட்ஜும் ஏசியும் நான் வந்து அவர் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாமாவும் தாய்மாமாவும் கொடுக்க வேண்டியது தான்ப்பா, செய்ய வேண்டியது தான்ப்பான்னு சொல்கிறாரு.
அப்புறம் நல்லா பேசிகிட்டு இருந்த மருமகன் வந்து என்ன விஷயம் மாமான்னு ஏதோ ஜென்ரலாக கேட்குறாரு. அப்போ வந்து மாமா சொல்கிறாரு, மருமகன் வந்து அதுக்கு முன்னாடி என்ன கேட்டார், நஷ்டமாயிடுச்சோ அப்படின்னு கேட்குறாரு. மாமாவும் வந்து ஆமாப்பா நஷ்டமாயிடுச்சு, ரொம்ப நஷ்டம், நிமிர முடியாத அளவுக்கு நஷ்டம். அப்புறம் மருமகன் என்ன கேட்குறாரு, தி கம்பெனி திவாலாயிடுச்சான்னு கேட்குறாரு. மாமாவும் ஆமாப்பா திவாலாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப நஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னோடனே நம்ம மருமகனோட குரலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அது வரைக்கும் நளினமாக இருந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவர் ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு குரலாக மாறுது. அப்புறம் நசீப்பை பற்றி விசாரிக்கிறாரு. மாமாவும் சொல்கிறாரு, கடைசி வருஷம்ப்பா என்ன படிக்கிறான்னு மருமகன் கேட்டப்போ பிஏ படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்து நசீப் பற்றி மருமகன் விசாரிச்சிருப்பார். பிஏ படிக்க வைக்கிறேன்னு சொன்னப்போ நசீப் என்ன சொல்லியிருப்பார், ஒரு 8 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ மெடிக்கல் சீட்டு வாங்க வேண்டியது தானே மாமா, இல்லை இன்ஜினியரிங் சீட்டு வாங்க வேண்டியது தானே, எதுக்கு ஆர்ட்ஸில் சேர்த்து விட்டிங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த நஷ்டமான தகவல்கள் எல்லாத்தையும் மாமா வந்து மருமகக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருமகனோட குரல் வந்து ரொம்ப மாறிட்டே வருது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிற குரலாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிற மாதிரி மாமாவை கேள்வி கேட்குறாரு. எதுக்கு என்ன மாமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்ப நஜீப்பை எதுக்கு காலேஜெல்லாம் அமுச்சிக்கிட்டு எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்பலாம்லாம் வேலைக்கு அனுப்பலாமுன்னுலாம் சொல்கிறாரு. அப்புறம் என்னாச்சு மாமா என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா ஒரு உதவி வேணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்லாம் பேச வரப்போ என்ன உதவி அப்படின்னு கட்ட குரலில் கேட்குறாரு மருமங்க. ஒரு 725 ரூபா வேணும்ப்பா, அசீபோட கடைசி வருஷம் பரீட்சைக்கு வந்து காசு கட்டணும், இல்லாட்டி படிப்பு நின்றுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மருமகனுடைய அம்மா அதாவது நம்ம தாய்மாமனோட தங்கச்சி வந்து அவங்க நின்றுட்டுருக்காங்க. அவங்க என்ன அவங்க வந்து கண்ணாலேயே வந்து பையன்கிட்ட பேசுகிறாங்க. கண்ணால் பேசுகிறத வந்து இவர் கவனிக்காத போல் மருமகன்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. கண்ணால் பேசிட்டு அங்கேயே அவங்க நின்றுட்டுருக்காங்க. உடனே நம்ம மருமகனுடைய தோற்றமே மாறி போச்சு. அவர் என்ன சொன்னார், அரபுலாம் அரபு நாடுலாம் முன்ன மாதிரிலாம் கிடையாதுப்பா, முன்ன மாதிரிலாம் கிடையாது மாமா, அரபியே நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், நமக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறதில்ல, கஷ்டப்பட்டு வர கொஞ்ச நஞ்சத்தில் தான் வீட்டுக்கே சாப்பாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு பையன் வந்து சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே தான் தங்கச்சி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மாமாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து மருமகன் என்ன சொல்கிறாரு, அடுத்த பஸ்ஸு கடைசி பஸ்ஸு 8:30 அப்படின்னு சொல்கிறாரு. 8:30 தெரிஞ்சுதான்ப்பா பஸ் ஏறியே வந்தேன் அப்படின்னு மாமா சொல்கிறாரு. அங்கேருந்து கிளம்பி மாமா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே தெரு முக்குலேருந்து பார்க்குறாரு, அவர் வீட்டில் அந்த கிருஷ்ண ஆயிலில் வந்து விளக்கு எரியுது. வீட்டுக்கிட்ட போனோடனே நம்ம நசீபும் மனைவி வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு நசீப் வந்து காசு கிடச்சிதான்னு கேட்குறாரு. மனைவி என்ன கேட்குறாங்க, மனைவி போகிறப்பே சொல்லி அமிச்சாங்க, மனைவி மருமகங்கிட்ட சோப்பு சாரி சென்டெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மனைவி கேட்டதையும் கொண்டு வர முடியாமல் பையனுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கும் காசு கொண்டு வர முடியாமல் பையன்கிட்ட வந்து இவர் சொல்கிறார், அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் படிக்கிற காலத்தில் 60 ரூபாய் இல்லைன்னு என்னோடய படிப்பு வந்து நிறுத்தப்பட்டுச்சு, நீ படிக்கிற காலத்துலையாச்சு, நீ படிக்கிற காலத்தில் இப்போ 725 ரூபாய் இல்லாமல் படிப்பு நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு உன்னோட பசங்களை படிக்க வைக்க முடியலாம், அதுக்குன்ட்டு நீ வந்து மனசு என்ன சொல்கிறது மனசு இழந்துடக்கூடாது, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் போய் படிக்கிறாரு. மனைவியும் பையனும் உறங்கிட்டாங்களா இல்லை இந்த காசு கிடைக்கலையேன்ற ஒரு நினப்பில் வந்து யோசிச்சுட்டே படுத்திருக்காங்களான்னு கூட பார்க்குறதுக்கு நம்ம தலைவருக்கு வந்து மனசு வரலை. அதனால் அந்த நினப்போடையே அவர் வந்து அப்படியே படுத்திருக்காரு. இதோட இந்த கதையை வந்து நம்ம தொப்பில் முகமது அமீர் வந்து முடிச்சிடுறாரு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை உங்கள் கமெண்ட்ஸில் வேறு ஏதாச்சும் கதை படிக்கணும்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.